ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல தானே பானி. சரி, இன்றைக்கி திருமந்திரம் பார்க்க போகிறேங்க. திருமந்திரத்திலேருந்து இரண்டு தலைப்புகள் பார்க்க போகிறோம். ஒன்று நடுவு நிலைமை அப்படிங்கிறதும், கள்ளுண்ணாமை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு தலைப்புகள் பார்க்க போகிறோம். இதையோடைய முதல் தந்திரம் முடிவு பெறுதுங்க. என்னாலே நம்ப முடியல, இது ஒரு பெரிய ஒரு சாதனை மாதிரியே எனக்கு இருக்குது. எனிவே, ஸோ இன்னையோட முதல் தந்திரம் அப்படிங்கிறது முடிவு பெறுது, சரிங்களா? ஸோ முதல் தலைப்பு நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த விளக்கம் வந்து வழக்கம் போல் பாடல் படித்து அதற்குண்டான விளக்கத்தையும் சொல்கிறேன். ரைட். ஸோ 23வது தலைப்பு நடுவு நிலைமை, 320வது பாட்டுங்க. ரைட். ஸோ முதல் பாட்டு, நடுவு நின்றார் கன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேன். ரொம்ப எளிமையான பாட்டு தான். நடுவு நின்றார்க்கின்றி ஞானமும் இல்லை. ஸோ அந்த நடுவு நிலைமை, நடுவு நிலைமைன்னா என்ன? எது ஒன்று, நான் அது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை, இரவு பகல், இன்பம் துன்பம், சுகம் துக்கம், நான் இறைவன், இந்த மாதிரி இந்த இரட்டைத்தன்மை எதுவுமே இல்லாமல் சமபாவத்தோடு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நடுவு நிற்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது, நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதெல்லாம் அந்த உயர்ந்த ஞானியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை. அப்படி இருக்கும் பொழுது நடுவு நின்றார்கன்றி ஞானமும் இல்லை. அப்போ ஞானம் யாருக்கு வாய்க்கும்? எல்லாத்தையும் சமபாவமாக, அனைத்தும் இறைத்தன்மையை, அனைத்தும் இறைவனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை வரக்கூடியவர்களுக்கு ஞானம் வாய்க்கும். அப்படி இல்லைன்னா ஞானம் வாய்க்காது. நடுவு நின்றார் கன்றி, அப்படி இல்லைன்னா நடுவு நின்றார் கன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை. ஸோ அப்படி நடுவு நின்றார் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு நரகம் கிடையாது. நடுவு நின்றார் நல்ல தேவரும் அவர், தேவர்களே ஆயிருவாங்களாம், உயர்ந்த ஞானியர்கள், உயர்ந்த ஒரு நிலை ஆன்மாவாக மாறிடுவாங்களாம். நடுவு நின்றார் வழி நானும் நின்றேன். அப்போ இத்தனை நன்மை இருக்குவார். அந்த ஒரு காரணத்தினால நானும் அந்த நடுவு நிற்கக்கூடியவனாக ஆனேன் அப்படிங்கிறாரு மூலர்வரானே. அடுத்தது, நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன். யார்? திருமால். கார்முகில் வண்ணன், அப்படியே இருட்டாக இருக்கக்கூடிய கார்முகில் தான், இருட்டு, அப்படியே மழை சூழ்ந்த அந்த ஒரு மேகம் இப்படி இருட்டாக இருக்கும், அதுபோல் இருக்கக்கூடிய கார்முகில் வண்ணன் திருமால். ஸோ நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன், அவரும் அப்படி தான் இருந்தாரான். நடுவு நின்றான் நல்ல நான்மறை ஓதி. யார்? பிரம்மதேவர். அவரும் அந்த நடுவு நிலைமையில் தான் இருந்தாராம். நடுவு நின்றார் சிலர் ஞானியருமானார். ஸோ ஞானியர்களா, ஞானியர் ஆவார். அப்போ நடுவு இவர்களைப் போல நடுவுநிலை நின்றவர்கள் ஞானியர்களும் ஆவாராம். நடுவு நின்றான் நல்ல நம்பனும் ஆமாம். ஈசனாரும் அதே நிலையில் தான் நின்னாராம். அப்போ திருமாலிருந்து, பிரம்மதேவர்லேருந்து, ஞானியர்கள்லேருந்து, ஈசனார் முதல் கொண்டு அத்தனை பேர்த்தினுடைய தன்மையும் எப்படிப்பட்டது? நடுவு நின்றார் அந்த தன்மையிலேயே இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய, எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை பெற்றவர்கள் இவர்கள் அனைவரும் அப்படிங்கிறது. அடுத்த பாட்டு 322. நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவர். ஸோ ஞானியர்கள் ஆவர். நடுவு நின்றார் சிலர் தேவரும் ஆவர், தேவர்கள் ஆவாங்க, உயர்ந்த ஒரு நிலை ஆன்மாவாக ஆவாங்க. நடுவு நின்றார் சிலர் நம்பனும் ஆவர், ஈசனாகவே ஆயிடுவாங்களாம், சரிங்களா? நடுவு நின்றாரோடு நானும் நின்றேன். ஸோ இப்படிப்பட்டவர்களோட நானும் அதே போலவே நின்றேன் அப்படின்னு சொல்லி, நானும் அந்த நடுவு நிலைமை கொண்டேன் அப்படின்ட்டு. இந்த தலைப்பினுடைய கடைசி பாட்டு 323. தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவனன்றி, ஸோ ஆக்கக்கூடியவன் அழிப்பவனும் இறைவன் ஒருவனே, அவனன்றி அவன் இல்லாமல் ஏன்று நின்றாரோடு ஈசன் இணையடி. ஸோ அவனுடைய இணை அடியை வந்து நாடி நம்ம வந்து நிற்க வேண்டும். மூன்று நின்றார் முதல்வன் திரு நாமத்தை. ஸோ அவனுடைய நாமத்தையே வந்து துதிக்கிறதுக்கு நம்ம மூன்று நின்றார் அப்படின்னா முயன்று நிற்க வேண்டும். அவனுடைய திருநாமம் மட்டுமே நம்மளுடைய வாயில் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். நான்று நின்றார் நடுவாகி நின்றார். ஸோ அதன்படி அந்த எந்நேரமும் அந்த ஈசனுடைய மனோ நினைப்பிலேயே அவனுடைய திருநாமத்தையே சொல்லிக்கொண்டு அந்த ஒரு நிலைப்பாடுகள் இருக்கக்கூடியவர்களே அந்த நடுமு நிலைவை கொண்டவர்கள், அவர்களே அந்த ஈசனுடைய தன்மையை பெறக்கூடியவர்களும் ஆவார்கள் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ அழகாக இருக்கல. ஸோ நடுவு நிலைமை அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த அழகான அந்த தலைப்பு கீழே இருக்கக்கூடிய நான்கு பாடல்கள். அடுத்தது 24வது தலைப்பு, முதல் இதில் தந்திரத்தில் கடைசி தலைப்பு 24வது தலைப்பு கள்ளுண்ணாமை. கள்ளுன்னு என்ன? நம்ம போதை ஏற்றுறதுக்கு உண்டான அந்த ஒரு பானம், மதுபானம், சரிங்களா? கள் தேரல் அப்படின்னு இதில் ஒரு சில இடத்துல வார்த்தை வரும். தேரல் அப்படின்னு சொன்னாலும் போதை கொடுக்கக்கூடிய ஒரு பானம்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துவார் பாருங்க. நம்மளுடைய அமிர்தத்துக்கு ஒப்பாத சொல்லுவாங்க. ஏன்னா ஞானியர்கள் வந்து அந்த அமிர்தம் உண்ணும் பொழுது, தியானத்தில் இருந்து அந்த அமிர்தம் உண்ணும் பொழுது எப்படி இந்த பூமியில் இருக்கக்கூடிய கல் எப்படி அவர்களுக்கு ஒரு போதை கொடுக்குமோ, தற்காலிகமாக உடலை கெடுக்கக்கூடிய, மனதை கெடுக்கக்கூடிய ஒரு போதை கொடுக்குமோ, அப்படி இல்லாமல் ஆனால் அதற்கு ஒப்பா இந்த அமிர்தமாகிய மதுவை உண்ணும் பொழுதும் அதே போல் ஒரு போதை இருக்குமா, ஆனால் அது நீடூழி இருக்குமா, நிரந்தரமாக இருக்குமா, அனைத்தும் அறியக்கூடிய அந்த ஒரு ஞானத்தை கொடுக்குமா,
ஈசனாவே ஆவதற்குண்டான வழியை கொடுக்குமா, இது உடலையும் மனதையும் கெடுப்பதில்லை, அதை பலப்படுத்த தான் செய்யுமா. ஸோ அதை நாடி போகாமல் ஏன் இந்த கல் உணர அப்படிங்கிறதுக்குண்டான அழகான ஒரு 10 பாட்டு இருக்கும். ஸோ 324வது பாட்டு, கழுநீர் பசுப்பெரில் கயந்துரும் தேரா. அந்த கழுநீர் தண்ணி ஊற்றுவாங்க தெரியுமா பசுவுக்கு, கழுநீர் தண்ணி, அந்த கழுநீர் தண்ணியை பசு குடித்து பழகிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், எந்த ஒரு ஏரியும் குளத்துக்கும் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக தேடி நிற்காதான். கழுநீர் பசுப்பையில் பெரில் கயந்தரும் தேரா, கழுநீர் விடாய்த்து தம் காயம் சுருக்கம். அப்போது அடுத்து தாகம் எடுக்கும் பொழுது தண்ணி குடிக்கிறதுக்கு போகாது, கழுநீர் தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குமா, அதை அந்த வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அந்த உடல் வந்து அப்படி இழைச்சி நிற்குமா. ஸோ மெனக்கெட்டாலும் பரவாயில்ல, அந்த கழுநீர் தண்ணி தான் வேணும் அப்படிங்கிறது அந்த ருசிக்காக அது வந்து அப்படி வெயிட் பண்ணிருக்குமா. முழுநீர்கள் உண்போர் முறைமை அகன்றோர் செழுநீர் சிவன்தான் சிவந்தன் சிவானந்த தேரலை. அப்போது அதுபோல் ஈசனாரனுடைய நினப்பில் என்றைக்குமே அப்படியே இருந்தால், தேரல்னு ஒரு வார்த்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இறைவனுடைய திருநாமத்தையே செபிச்சு அவருடைய ஞாபகத்திலே இருக்கும் பொழுது அமிர்தமாகி இந்த தேரல் இந்த ஒரு இன்பம் இன்பம் கொடுக்கக்கூடிய அந்த அமிர்தம் நமக்குள்ளே சுரக்கும். அதை பெற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த பசு வந்து அதையவே நினச்சி நின்றுக்கிட்டே இருக்கு, அதுபோல் நீங்களும் இதையே நினப்பிலையே இருப்பீங்க, அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்டானது. ஸோ ஃபஸ்ட்டு பாட்டிலே வச்சுட்டார், என்ன செக் பாயிண்ட் வச்சுட்டார், இதுக்கு இது இந்த மாதிரி ஒரு நிரந்தரமான ஒரு சுகம் அங்கே இருக்குது, நீ அதற்குண்டான வழி என்ன அப்படிங்கிறத வச்சுட்டார். இறைவனுடைய நாமத்தையே எந்நேரமும் இறைவனுடைய நினப்பிலேயே நீ எந்நேரமும் இருந்தேன்னா அந்த அமிர்தமானது சுரக்கும், அது வந்து இப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டதுன்னு சொல்லிட்டார். படுத்து ஒவ்வொன்றா பேசிட்டே வருவோம். 325, சித்தம் உருகி சிவமாம் சமாதியில் ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை சுத்தமது உண்ணச் சிவானந்தம் விட்டுடா நித்தல் இருத்தல் கிடத்தற் கீழ்காலே. அதாவது எந்நேரம் அந்த சிவனுடைய நினப்பிலேயே இருந்து சமாதி நிலை கொண்டு அந்த தேரலான அந்த ஒரு ஒரு போதையை கொடுக்கக்கூடிய அந்த அமிர்தமானதை உண்டு நிற்கக்கூடியவர்களுக்கு சுத்தமது சுத்தமது உண்ண சிவானந்தம் விட்டுடா. அப்படி உண்டு உண்ட அந்தவர்களுடைய அந்த அனுபவம் அவர்களை விட்டு ஒரு காலத்துலேயும் போவே போவதான், அவர்களும் அதை விடவே மாட்டாங்க, அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்களாம், அந்த சமாதி நிலையிலேயே இருப்பாங்களாம். அப்படி இல்லாமல் நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே, சும்மா நீ நிற்கிறது உட்கார்றது படுத்துக்கிறது எல்லாம் ஒரு யூஸும் கிடையாது, இது வந்து சராசரி வாழ்க்கையாகவும் வச்சுக்கலாம், இல்லை இன்றைக்கி சாமியார்னு சொல்லி ஒரே அமைதி சுற்றிட்டு இருக்காங்க வருங்க அவர்களுக்கும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு சமாதி நிலை கொண்டு அந்த அமிர்தத்தை உண்ணக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கே சிவானந்த போகம் வாய்க்கும், அவர்கள் அதை விட்டு வெளியே வரவும் மாட்டாங்க இறங்கவும் மாட்டாங்க. அப்படி இல்லாமல் நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே அப்படின்ட்டார், ஒன்றுக்கு யூஸ் இல்லை, எல்லாம் பெஸ்ட் ஃபெலோஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, காமமும் கல்லும் கலதிகற்கே ஆகும், கலதிகற்கள் அப்படின்னு சொன்னால் கலதி அப்படின்னு சொன்னால் கீழ்மக்கள்னு அர்த்தம். இப்போ இந்த கீழ்மக்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆட்கள்கிட்ட எப்படி பரப்பப்பட்டிருக்கு, கலாச்சார மாறுதல்கள்னால சாதி ரீதியாக பரப்பப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கீழ்மக்கள் அப்படிங்கிறது அவங்க அப்படி கிடையாது, மனதாலும் குணத்தாலும் கீழ்நிலை பெற்றவர்கள். எதற்கு? காமமும் கல்லும் கலதிகற்கே ஆகும், இந்த இந்த உடல் இன்பமும் போதை தரக்கூடிய அந்த கல்லும் இந்த கீழ்மக்களினுடைய புத்தியில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இது யார் வேணாலும் இருக்கலாம், உயர் சாதி கீழ் சாதின்னு இல்லை, இந்த புத்தி யாருக்கு வேணாலும் இருக்கலாம், அந்த புத்தி இருந்தால் அவன் கீழ்மகன் சரிங்களா. காமமும் கல்லும் கலதிகற்கே ஆகும், மாம்பழமும் சமயத்துள் மயல் உறும் போமதியாகும் புனிதன் இணையடே ஓமயம் ஆனந்த தேரல் உணர்வு உண்டே. இப்போது நான் வந்து சமயத்தில் இருக்கேன், ரெண்டாவது பார்த்து பாருங்கள், காமமும் கல்லும் கலதிகற்கே ஆகும்னு முதல் வரி சரிங்களா. ஸோ கீழ் மக்கள் யார்? காமமும் கல்லும் உண்ணக்கூடியவர்கள், காமம் ஈடுபாடும் கல்லும் உண்ணக்கூடியவர்கள் கலதிகள்னு சொல்லிட்டார். அடுத்த வார்த்தை அடுத்த லைன் பாருங்கள், ரெண்டாவது லைனு, மாமலமும் சமயத்துள் மரல் மயல் உறும். மயல்னா என்ன? மயக்கம், பெரிய பெரிய இது சமயம். இப்போ என்ன நம்மளது வந்து நம்மகிட்ட ஏகப்பட்ட சமயங்கள் இருக்குது சரிங்களா, மொத்தமாக இப்போ ஒரு கன்சால்டேட் பண்ணி இந்துன்னு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதற்குள்ளே ஏகப்பட்ட சமயங்கள் இருக்குது, இந்த சமயங்கள் நம்மளை நெறிப்படுத்தும் அப்படிங்கிறதுக்குண்டான அந்த ஒரு வழிபாதை அப்படின்னு சொல்லி அதனால தான் அதை போதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சமயமும் மாமலமும் சமயத்துள் மயல் உறும். ஸோ இப்படிப்பட்ட இந்த சமயமும் உனக்கு வந்து இந்த அகந்தை அகம்பாவம் நான் என்ற ஒரு கர்வத்தை கொடுத்து மலத்திற்கு ஒப்பான அந்த ஒரு ஒரு கீழ்நிலையான ஒரு புத்தி உனக்கு கொடுத்துரும் அப்படின்ட்டார். அது நல்ல வழி காட்டுனா அதுக்குள்ளே நீ ரொம்ப போயிட்டேன்னு உன்னையவே மயக்கி அது உனக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு போதையை கொடுத்துரும், நான் பெரியவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு போதையை கொடுத்துரும். அப்படிப்பட்ட அந்த சமயமும் உன்னை கீழே தள்ளிடும். அப்போ எது உன்னை சரியாக வச்சுக்கோ அப்படின்னு கேட்டால், போமதியாகும் புனிதன் இணையடி ஓமய ஆனந்த தேரல் உணர்வு உண்டு. ஓமென்ற திருநாமம் ஜபிச்சு
அந்த அமிர்தம் சுரப்பதற்குண்டான வழியை வந்து ஏற்படுத்தி கொண்டு பேசாமல் இறைவனுடைய திருவடியை வந்து நினைத்திருப்போருக்கு மட்டும்தான் எந்த விதமான ஒரு மாற்றம் தரக்கூடிய அது ஒரு குணாதிசயங்கள் இல்லாமல் எது மேலேயும் பிடிப்பு இல்லாமல் அவர்களே நித்தம் ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் இருக்கக்கூடியது எதையும் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ நீ ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன, ஓமன்ற திருநாமம் செபிச்சு இறைவனுடைய நினப்பிலேயே என்றைக்குமே இருக்கக்கூடிய அந்த ஒன்று மட்டும்தான் உன்னை காப்பாற்றும், அதுதான் உன்னை வந்து நல்ல ஒரு நிலைக்கு உன்னை வந்து கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு. அடுத்தது 327, வாமத்தோர் தாமும் மது உண்டு மாழ்வர். அதாவது தேவியினுடைய பூசை பண்ணி அவர்களுடைய அந்த ஒரு சக்தியை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மது உண்டு கல்லுண்டு அந்த ஒரு தியானத்தில் இருப்பாங்களாம். ஆனால் என்ன ஆயிருது, அந்த தியானத்திலேயே அவர்கள் கல் உண்ணக்கூடியதுனால தன்னிலை மறக்கக்கூடியதுனால அவர்கள் வந்து நிலையை அடையாமல் செத்து போயிடுறான். வாமத்தோர் தாமும் மது உண்டு மாழ்வர், காமத்தோர் காமக்கள் உண்டே கலங்குவர். ஸோ காமத்தில் ஈடுபாடு இருக்கவங்க அதன் பின்னாடியே போய் அழிஞ்சு போயிடுறான். ஓமத்தோர் உள்ளொலிக்குள்ளே உணர்வார்கள், நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமே. இப்படியெல்லாம் இல்லாமல் ஓமன்ற திருநாமம் செபிச்சு தனக்குள்ள தான் யார் என்று கண்டுகொண்டவர்கள் நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமே. அப்போ இறைவனுடைய நாமத்தை மட்டுமே நாடி போய் அவர்கள் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே நல்ல ஒரு நிலை பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, உள் உண்மை ஓரார் உணரார் பசு பாசம். ஸோ தான் யார் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து உணராதவர்கள், ஓரார் உணரார் அந்த மாதிரி இல்லாதவங்க, அவர்களுக்கு வந்து இந்த பசு பாசம் இறைவன் யார் நாம் யாருன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை அவர்களுக்கு தெரிவது இல்லை. வல்லன்மைநாதன் அருளினின் வாழ்வுறார். ஸோ ஈசனுடைய அருள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை, கிடைக்காத காரணத்தினால் அவர்களுக்கு நல் வாழ்வும் வாய்க்கிறதில்லை. தெள்ளுண்மை ஞானம் சிவயோகம் சேர்வுறார், அவர்களுக்கு வந்து அந்த தெளிந்த நல்ல அறிவு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சிவயோகத்தை அவர்கள் சார்வதும் கிடையாது. கல்லுண்ணும் மாந்தர் கருத்தறியார். ஸோ இந்த மாதிரி இந்த உலக விஷயத்தில் தற்காலிக போதை கொடுக்கக்கூடிய அந்த கல்லை உண்ட மாந்தர்களுக்கு எந்த விதமான கருத்தும் தெரியலை. இந்த உண்மையான சுகம் எது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிவதே இல்லை. இந்த உலக இன்பத்தோடவே இருந்து அப்படியே அழிந்து மாண்டும் போய்விடுகிறார்கள் அப்படின்னு. அவர்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நாடியும் போகிறதில்லை அப்படின்ட்டு. அடுத்த பாட்டு, மயக்கும் சமய மலம் மண்ணும் மூடர்கள். இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சமய நெறி கோட்பாடுகள் எல்லாம் மலம் மண்ணும் மூடர் அப்படிங்கிறார். இதெல்லாம் உன்னை ஒரு கட்டத்தில் போட்டு அழுத்திடும், எங்கேயாவது போய் இந்த அசிங்கத்து பின்னாடி போவோமா, அதுபோல் இதுவும் உன்னை அமுத்திரும், அதன் பின்னாடி போய்கிட்டு இருப்பாங்க மூடர்கள். மயக்கும் மது உண்ணும் மாமூடர் தேரார். ஸோ இந்த மயக்கக்கூடிய அந்த ஒரு மதுவை உண்ணக்கூடிய மாமூடர் அப்படிங்கிற மூடனே ஒன்றுத்துக்காகவன் மாமூடர். அப்போ மூடர்களுக்கெல்லாம் மூடர் பெரிய மூடர், அவன் தேரார், அவன் தேரவே மாட்டான். ஏன் இந்த விஷயத்து கூட இதெல்லாம் அழியக்கூடியது, இது மேலே வந்து அவன் ஈடுபாடு வச்சு அதன் பின்னாடி போயிட்டு இருக்கான். ஏன்னா அதுதான் சோகம் அப்படின்னு நினச்சி அது பின்னாடி போயிட்டு இருக்கான். மயக்கு உரு மா மாயை மாயையின் வீடும், மாயையே உன்னுடைய வீடு, மாயையே மாயைங்கிற ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே இருக்கான். மயக்கில் தெளியின் மயக்குருமன்ற. அப்போது நீ ஒன்றுலேருந்து தப்பிச்சு இன்னொன்றுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, அதாவது இந்த அவுட் ஆஃப் த ஃபேன் அண்ட் பேன் அண்ட் இன்டு த ஃபயர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, சட்டிலிருந்து தப்பிச்சிட்டேன் ஆனால் நேராக போய் நெருப்பில் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி, ஒரு சமயத்திலிருந்து தப்பிச்சு இன்னொன்றுக்கு போகிறேன் இதுதான் சரின்னா, ஏ இதுவும் ஒரு கட்டுப்பாடு தான், இதுவும் ஒரு கட்டுப்பாடு தான். அப்போ ஒன்றுலேருந்து தப்பிச்சு இன்னொன்றுக்குள்ள கொடுக்க மாதிரி தான், மாயைங்கிறதே மாயையினுடைய வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். அப்போ நீ ஒன்று விட்டுட்டு இன்னொன்றுக்கு ஓடுனேன்னா நீ திருப்பவும் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். தெரிஞ்சு தெளிவாக தப்பிச்ச மாதிரி தெரியும், ஆனால் நீ உண்மையிலுமே தப்பிக்கலை, நீ சிக்கிட்ட மறுபடியும். அப்போ எந்த விதமான ஒரு விஷயத்திற்கு உள்ளாகவும் கோட்பாடுகளுக்கு உள்ளாகவும் போகாத இறைவன் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடியது. அடுத்த பாட்டு 330, மயங்கும் தியங்கும் கல்வாமை அழிக்கும். மயங்கும்னா என்ன, மயக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டது. தியங்கும் அப்படின்னு சொன்னால் புத்தி பேதலிக்கு போய் நம்மளுக்கு ஒரு மாதிரி அப்படியே இரடாது அப்படிங்கக்கூடிய மாதிரி குழப்பம் சரிங்களா. மயங்கும் தியங்கும் கல்வாமை அழிக்கும், கல்லுண்ணக்கூடிய கல்வாமை அழிக்கும், உன்னை அழிச்சிரும். இயங்கும் மடவார்தம் இன்பமே எய்தி முயங்கும். மடவார்னா யார், பெண்கள், அழகுடைய பெண்கள், அவர்கள் மேலே இன்பம் கொண்டு காமம் கொள்ளக்கூடிய அந்த ஒரு எண்ணம் உன்னை அதன் பின்னாடியே போக வச்சு உன்னை அழிக்கும் சரிங்களா. அதைத்தான் நாடி போகவும் வைக்கும். நயம் கொண்ட ஞானத்து முந்தார் இயங்கும் இடை ஆறா ஆனந்தம் எய்துமே. அப்போ இதெல்லாம் உண்மையினை நம்பி அது பின்னாடி போகிறார்ல, நயம் கொண்ட ஞானத்து முந்தார், இதெல்லாம் பொய்யே, உண்மையான அந்த ஞானமானது ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்காமல் அதன்படி முற்படாமல் போகிற பார்த்தீங்களா, இயங்கும் இடை ஆறா ஆனந்தம் எய்துமே. அப்படின்னா இதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு இந்த உண்மையான ஞானத்தை விட்டுட்டு அங்கே போகிறையே, உனக்கு வந்து இந்த ஞானமானது கிடைக்குமா என்றைக்காது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நிலையில்லாதது, இது பின்னாடி போகாத பொய் ஒரு தற்காலிகம்மன் பொய் இன்பம், அதன் முன்னாடி போய் ஒரு பயணம் இல்லை, செத்து போனேன்னா திருப்பி இங்கே வர வேண்டியதுதான்.
அதனால் ஒரு பயனும் இல்லை. பிறவாமை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை மட்டுமே உனக்கு உயர்ந்த ஒரு நிலையானது அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடியது. அடுத்த பாட்டு, ராப்பகல் அற்ற இடத்தே இருந்த பராக்கு அற ஆனந்த தேரல் பருகார். ராப்பகல் அற்ற இரவும் பகலும் என இரண்டு தன்மை இல்லாத இடத்தில் இருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகார் அப்படின்னு என்ன? பராக்கிரமம்னா என்ன? பயங்கரம், எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு பயங்கர பலம் வாய்ந்த. அப்போ இரவும் பகலும் இரண்டு மற்ற ஒரு இடம் எங்கே? இறையினார் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம்தான். அது எங்கே எப்படி வாய்க்கும்? சம மனநிலையில் இருந்து, அமைதியான ஒரு மனோநிலையில் இருந்து தியானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு நிலை வாய்க்கும். இரவும் பகலும் அற்ற இடத்தே இருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகார். ராப்பகல் அற்ற இணையடி இன்பத்து ராப்பகல் மாயை இரண்டு இடத்தேனே. அதாவது அந்த மாதிரி ஒரு நிலையில் இல்லாதவர்கள், அந்த ஈசனோடு இருந்து அந்த இரவும் பகலும் என்ற இரண்டு ஒரு தன்மையை வந்து இல்லாமல் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்தை உணராதவர்கள், ராப்பகல் அற்ற இணையடி இன்பத்து ராப்பகல் மாயை இரண்டு இடத்தேனே. ஸோ மாயைங்கிறது என்ன? நல்லது தீயது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை, அதாவது சுத்தமாயை அசுத்தமாயை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல பருகார், பருகார் அப்படின்னு சொன்னால் பருகாதவர்னு அர்த்தம் கிடையாது, பருகக்கூடியவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல பொருள் புரியும். அப்போ அந்த இறைவனுடைய திருநாமத்தையே செவிச்சு அந்த இறைவனுடைய ஒரு நினப்பிலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு இரவு பகல் இல்லாத ஒரு இடத்திற்கு போவாங்க. அப்படி போகக்கூடியவர்கள் இந்த சுத்தமாயை அசுத்தமாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்டுக்கு எல்லாத்திற்கும் மீறி அப்படிங்கிற எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளுக்கும் இல்லாமல் அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல போய் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாட்டு, சக்தியை வேண்டி சமயத்தோர் கல்லுண்பர். சக்தி வேணும், ஆட்டமாசத்துக்கள் இருக்கு பார்த்திங்களா, அந்த சக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுண்ணக்கூடியவர்கள் அப்படியும் இன்றைக்கி சமயங்களில் உண்டு. இப்போது அகோரிகள் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு விதமான இது இருக்குது, அது என்ன, தாந்திரிக முறை, அதில் அஞ்சு வகையான உணவு பழக்கங்களும் ஒரு சில பழக்கம் உண்டு, அதில் மது ஒன்று சரிங்களா. சக்தியை வேண்டி சமயத்தோர் கல்லுண்பர். சக்தி அழிந்தது தம்மை மரத்தலால். கல் உண்டதுனால, கல் உண்டு அந்த போதை நிலையிலிருந்து தியானம் செய்யும் பொழுது உனக்கு சக்தி ஏறும் அப்படிங்கிறது. ஆனால் இவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு, அந்த கல் மேலே இருக்கக்கூடிய கல் போதை ஓவரானதுனால தான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேனே தெரியாததுனால சக்தி அழிந்தது தம்மை மறந்தலால். அவங்க எதுக்கு யோசிச்சு உட்கார்ந்தனோ அதையவே அவன் மறந்துட்டான். ஸோ சக்தியும் போச்சு. சக்தி சிவ ஞானம் தன்னில் தலைபட்டு சத்திய ஞானம் ஆனந்தத்தில் சார்தலை. அப்போ சக்தியும் சிவமும் ஆகிய ஒன்று எப்போ உங்கள்கிட்ட சேரும்னா, மனமானது முழுமையான அந்த ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில், அமைதியான ஒரு மனநிலையிலிருந்து எண்ணமற்ற நிலையில் பேசாமல் அமைதியாக உட்காரும் பொழுது சக்தியும் சிவமும் உன்னோடு தானாக வந்து சேருங்கிற. நீ எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீ பேசாமல் அமைதியாக உட்கார்ந்தேன்னா போதும், தானாக இது ரெண்டும் உனக்குள்ளேயே வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. அடுத்த பாட்டு, சத்தன் அப்படின்னா சிவன். சத்தன் அருள்தரின் சக்தி அருள் உண்டாம். ஸோ சிவன் அருள் தந்தால் சக்தி உள்ளே வரும், சக்தி அருள்தரின் சத்தன் அருள் உண்டாம். சக்தி அருள் தந்தால் சிவம் உள்ளே வந்துடும், அப்போ ரெண்டும் மிக்சடு சரிங்களா. சத்தன் அருள்தரில் அருள்தரின் சக்தி அருள் உண்டாம், சக்தி அருள்தரில் சத்தன் அருள் உண்டாம். சக்தி சிவமாம் இரண்டும் தன் உள் வைக்க இவை இரண்டுமே, சக்தி சிவமாகி அந்த இரண்டு தன்மைகளையும் உள் வைக்க சக்தியும் என் சித்தியும் தன்மையுமாமே. தானாக உனக்கு அந்த எண் சித்திகள்னு சொல்லக்கூடிய அட்டமா சித்திகள் தானாகவே வாய்க்கப்படும், நீ எந்த முயற்சியும் பெற வேண்டாம். ரெண்டு பேர்த்தினுடைய அந்த நினப்பு மட்டும் உனக்குள்ளே இருந்தால் போதும், இதெல்லாம் தானாக வாய்க்கும். நீ எந்த விதமான எக்ஸ்டர்னல் முயற்சி எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுத்தது பாருங்க, தத்துவம் நீங்கி மருள் நீங்கி தானாகி பொய்தவம் நீங்கி மெய் போகத்துள் போக்கிய. தத்துவம் நீக்கி, இந்த உலகத்தில் ஏகப்பட்ட தத்துவங்கள் சொல்லி வச்சுருக்காங்க, போ எதுவும் எனக்கு தேவையில்லை அதை நீக்கி, ஃபஸ்ட்டு எல்லா கட்டுகள்லேருந்து வெளிவா. தத்துவம் நீக்கி மருள் நீக்கி மயக்கம் நீக்கி, இதை பண்ணால் நல்லது அதை பண்ணால் நல்லது இது தப்பு அது சரி இது சரி தப்பு எல்லாத்தையும் மருள் நீக்கி மயக்கம் நீக்கி தானாகி, எல்லாமே தானாகி, தானென்ற அந்த ஒரு தன்மையை எல்லாமே சிவம், நான் தான் சிவம் தானாகி. பொய்தவம் நீக்கி, இதை பண்ணால் நமக்கு சித்தி கிடைக்கும், இதை பண்ணால் நம்ம சாமி பார்க்கலாம், அதை பண்ணுறது தப்பு, இந்த முறை தான் செய். போய் தவம், இறைவனை காணாத தவமெல்லாம் போய் தவம் தான். அப்போ எண்ணமற்ற நிலையில் அமைதியாக உட்காரணும் ஃபஸ்ட்டு. அப்போ அது எப்படி இருக்கு, எந்த தவம் சரியான தவம், நீ உண்மையான ஒரு நிலை உணரும் பொழுது அந்த தவமே சரி. அது வரைக்கும் நீ செய்யக்கூடியதெல்லாம் போய் தவம், முயற்சின்னு பேர் வச்சுக்கலாம், அவ்வளோதான். போய் தவம் நீக்கி மெய் போகத்துள் போக்கிய, உண்மையான சுகத்திற்குள்ளே நீ போய் மெய்த்த சகம் உண்டு விட்டு பரானந்த சித்தி அது ஆக்கும் சிவானந்த தேரலை. அப்போது இது எல்லாத்தையும் புறந்தள்ளி, இந்த உலகம் உனக்கு கைகாட்டினது எல்லாம் இதுதான் சரின்னு கைகாட்டினது எல்லாத்தையும் நீக்கி
ஏன்னா இறைவன் இதற்கு எந்த கொள்ளையுமே கட்டுப்பட்டவன் கிடையாது. அப்போ இறைவனை நாடி போகும்பொழுது நீயும் அந்த கட்டுக்குள்ளிருந்து நீங்களாக மட்டும்தான் இறைவனை நாட முடியும். அப்போ இந்த இதெல்லாத்தையும் நீக்கி உண்மையான போகம் எது அப்படின்னு சொல்லக்கூடியது உணர்ந்து அதனுடைய ஞாபகத்திலேயே இருந்தேன்னா சித்தியது ஆக்கம் சிவானந்த தேரலை, உண்மையான சுகம் உண்மையான போகம் அப்படிங்கிறது அந்த சிவானந்த ஒரு தேரல் அப்படின்னு சொன்னால் அந்த அமுதம், அந்த அமிர்தம் உண்ணும்பொழுது நம்ம அப்படியே பேனர் பார்த்துருவோம், அதுதான் உண்மையான சுகம். அதிலிருந்து நீ என்றைக்குமே நீங்கவே மாட்டேன், பர்மனெண்ட்டாக அப்படியே அந்த இடத்துல இருப்பேன், அங்கே தான் பிரவானலை அப்படிங்கிற நமக்கு வாய்க்கப்பெறும் அப்படின்னு. அடுத்து யோகிகள் கால் கட்டி உண்மதி ஆனந்த, கால் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மூச்சு, கால் கட்டி அப்படின்னு சொன்னால் மூச்சை அடக்கி, உண்மதி ஒளி பொருந்திய மதி சந்திரமண்டலம் இல்லாட்டி இடகலை அப்படின்னு சொல்லலாம். யோகிகள் கால் கட்டி உண்மதி ஆனந்த் அந்த அந்த மூச்சை நிறுத்தும் பொழுது அந்த சந்திரமண்டலம் அந்த இடகலை அப்படிங்கிறது மேலே எழும்பொழுது நமக்கு தானாக அந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை உனக்கு வாய்க்கும். போத அமுதை புசித்தவர் என் சித்து. ஸோ அந்த ஒரு நிலை வரும்பொழுது இது என்ன சொல்லுவாங்க, இடகலை போய் அதனுடைய தன்மை மறையும் பொழுது அந்த பிங்களை அப்படிங்கிறது மேல் தோக்கும். அப்போ அதை ரெண்டையும் ஒன்று சேர்க்கும் பொழுது நமக்கு சுழுமனை நாடி அப்படிங்கிறது வேலை செய்யும். இந்த இடத்துல வரும்பொழுது அந்த ஆனந்தத்தை உன்னால் உணர முடியும். போத அமுதை பொசித்தவர் என் சித்து, யோகியர்கள் உண்டு மூடராய், அந்த மாதிரி அந்த இரண்டையும் கலந்து ஒரு நிலைப்பாடோடு இருக்கக்கூடியவர்களே சித்தராவர். சித்தர்னா இந்த இடத்துல சித்தர்னே எடுத்துக்க வேண்டாம், ஞானத்தை உணர்ந்தவர்கள் சரிங்களா. அப்படி இல்லாமல் என் சித்து அட்டமா சித்துக்கள், என் சித்து மோகியர்கள், அந்த நிலைப்பாடான ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை விட்டு போட்டு இந்த அட்டமா சித்துக்கள் மேலே ஆசை கொள்ளக்கூடியவங்க, என் சித்து மோகியர்கள் உண்டு மூடராய் மோகமுற்று ஆகும் மதத்தால் அழிவழிந்தார் அறிவழந்தார். அப்போது இறைத்தன்மையோடு ஒன்றி இருக்கக்கூடிய அந்த ஒன்று மட்டும்தான் நீ செய்ய வேண்டியது, அதனால் தானாகவே அந்த சித்துக்கள் வாய்க்கும்னு நம்ம முன்னவே பார்த்துட்டோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு நிலை போடோடு இருக்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அந்த பவர் மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த பவரை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு மதமானது கூடிப்போச்சு, நான் என்ற அகம்பாவம் கூடிப்போச்சு, செத்து போயிட்டான், அழிந்தான், வேறு ஒன்று அறிவிழந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு நிலையாத ஒன்று மேலே ஒரு நிலையான ஒரு ஆசையா, நிலையாக இருக்கக்கூடிய அந்த ஒன்று மேலே இருக்கிறத விட்டு போட்டு இந்த சக்திகள் எவ்வளோ நாள் இருக்கும், உன்னை எவ்வளோ நாள் காப்பாற்றிட போகுது, செத்து போயிடுவான், அறிவிழந்தாரே. ஸோ அது மேலே ஆசைப்பட்டு அதை இழந்துட்டான், ஆனால் உண்மையான பூரணமான ஒரு தன்மையை விட்டு போட்டான் அப்படின்னு. அப்போ இந்த சக்திகள் மேலே ஆசை வைக்காத, நிலையான அந்த இது கொடுக்க இந்த திறம் கொடுக்கக்கூடிய சிவத்தின் மீது ஆசை வை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல ஒன்று. கடைசி பாட்டு 336, உன்னீர் அமுதம் உறும் ஊரலை திறந்து, எந்நீர் குறவர் இணையடி தாமரை, நன்னீர் சமாதியின் நாடி நீரல் நீரால் நலம், கண்ணா தொண்டே சென்று கால்வழி காணுமே. அதாவது உன்னீர் உண்ண மாட்டீங்க, உன்னீர் அமுதம், ஸோ தவத்தில் நின்று அந்த அமுதத்தை உண்ண மாட்டீர்கள், உன்னீர் அமுதம் உறும் ஊரலை திறந்து, அங்கே இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது கண்ணு வெளிப்படையை வச்சு அந்த இடத்துல ஊறி இருக்கக்கூடிய அந்த அமுதத்தை வந்து உண்ண மாட்டீங்க நீங்கள், உன்னீர் உண்ண மாட்டீங்க. எந்நீர் குறவன் இணையடி தாமரை, குறவன்னா யார், ஈசனார், அவனுடைய திருவடி தாமரை நீங்கள் ஒரு நாளும் நினைக்கிறதே மாட்டீங்க. நன்னீர் சமாதியின் நாடி நீரால் நலம், சமாதி கொண்டு இருக்கும்பொழுது அந்த அமிர்தம் சுரக்கும்பொழுது நீ என்றைக்கும் நிலச்சி ஒரு நிலையில் இருப்ப, நன்னீர் அந்த நன்மையை நீங்கள் உணரவும் மாட்டீங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் கண்ணாற்றொன்றே சென்று கால்வழி காணுமே. அப்போ இதெல்லாம் மாறி அந்த இறைத்தன்மையை காணுவதற்கு எது உனக்கு உதவும், கண் வழி போய் பாருங்கிறார். என்ன கண்ணு, இந்த கண்ணா, இந்த கண் இல்லை, அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அகக்கண் வழி போய் செல்லும் பொழுது தானாக நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு ஆகாதுன்னு சொன்னையோ அந்த கண் வழி பார்த்த அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தானாக உனக்கு வாய்க்கப்பெறும். அப்போ நீ வந்து நிலையான ஒரு தன்மையோடு இருப்ப அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இதோட முதல் தந்திரம் முற்று பெறுகிறது, ரைட். ஸோ புரிஞ்சுருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தொடரும் அடுத்த இரண்டாம் தந்திரத்திலிருந்து. இனிமேல் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் உபதேசங்கள் முதல் தந்திரம் பூரா. இனி அடுத்தது வந்து இரண்டாம் தந்திரத்திலேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வித்தைகள் வரும், மூன்றாம் தந்திரம் பூரா வித்தை தான் சரிங்களா. ஸோ பார்ப்போம் யா, நாளைக்கு கியூஎன்டேயில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்த பண்ணி நன்றி. வெற்றி வேல்! வெற்றி வேல்! வெற்றி வேல்!